ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு விஸ்மயா குடில். ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்ட் டேஸாகவே இவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னோடய லைஃப் வந்து இப்படி தான், மார்னிங் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப பீஸாக, ரொம்ப காமாக, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது இவங்களையெல்லாம் வந்து பார்க்குறப்ப. ஸோ நான் கொஞ்சம் நம்மளோட லேண்ட்ஸ்கேப்பில் வந்து கொஞ்சம் கார்டனிங்லாம் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் க்ரோட்டன்ஸ் மாதிரி வைக்காமல் ஹோம் நீட்ஸுக்கு தேவை தகுந்த மாதிரி வந்து நிறைய வந்து பிளான்டிங்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே லைஃப் வந்து இப்படி தான் போகணும், நெகட்டிவிட்டியோடு தான் இருக்கணும். இப்போ நிறைய டைட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை, வீட்டில் மாமியார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நெகட்டிவிட்டியாக தான் இருக்கணுங்கிறது கிடையாது. பாசிட்டிவாக இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைலை பாசிட்டிவாக தான் வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ நான் ரொம்ப பிளெஸ்டுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் செடியெல்லாம் வந்து வச்சுருந்தோம். என்னோடய வாய்ஸ் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும்னு தெரியல, ஏன்னா எனக்கு ஹெவி கோல்டு, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கண்டென்ட் வந்து எடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க, மேரேஜ் ஆன நியூலி மேரிட் கப்புள்ஸ் வந்து பார்க்குறாங்க, அடுத்தது வந்து பெரிய பெரிய நம்மளோட எல்டர்ஸ் அம்மா ஏஜில் இருக்கிறவங்கலாம் பார்த்து கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மேரேஜ் லைஃப்பில் என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா, இப்போல்லாம் நிறைய கேர்ள்ஸுக்காக இருக்கட்டும், பாய்ஸ்க்காக இருக்கட்டும், அந்த ஃப்ரீடம் இருக்குது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்குன்னு பேரண்ட்ஸை அப்போஸ் பண்ணிவிட்டு பண்ணணும்னு நான் சொல்லலை. ஸோ அவங்களுமே பேரண்ட்ஸுமே இப்போல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னா, அழகாக இருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, ஒரு 3 லாக் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ரொம்ப அரவிந்த் சாமி மாதிரி ஸ்மார்ட்டாக சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, உங்க குழந்தை நாளைக்கு ஒரு வாமிட் பண்ணுது அப்படின்னாக்கா அவங்க வா அப்படின்னு சொல்லி நகர்ந்துதான் போவாங்க. நம்ம வந்து வாமிட்ட கையில ஏந்தணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்லல, ஜஸ்ட் தலையை பிடிச்சுக்கிறதுக்காவது சப்போர்ட்டிவா ஒரு ஆள் வந்து தேவை. ஸோ நம்ம வந்து ஒரு பையனை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம பர்சனலாக நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த பையன் நம்மளை நல்லா பார்த்துப்பானா, நம்மள்கிட்ட கேரிங்காக இருப்பானா, நம்மளோட கோபத்தை ரசிப்பானா, நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்மளோட சேர்ந்து அவனும் வந்து சப்போர்ட் பண்ணுவானா, லைஃப்பில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சாஞ்சிக்கிறதுக்கு அவனோட தோல் இருக்குமா அப்படிங்கிறத வந்து பார்த்து நீங்கள் யோசித்து முடிவெடுக்கணும். இன்னொன்று, ஜென்ரலாகவே லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்ட பசங்களால தான் லைஃப்பில் ஒய்ஃபை வந்து நல்லாவே வச்சுக்க முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்னிங் வித் சில்வர் ஸ்பூனோடு இருந்த பசங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. ஸோ அப்போ வந்து ஒய்ஃபுக்கு வரப்போகிற ஒரு கஷ்டத்தையோ, தன்னோட குழந்தைங்களுக்கு வரப்போகிற ஒரு கஷ்டத்தையோ அந்த பையனால் உணர முடியாது. உணர்ந்தால் தான் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதுக்குன்னு எல்லாருமே போய் கஷ்டப்பட்ட பையனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லலை. சின்ன வயசுலேயாவது அந்த பையன் வந்து கஷ்டத்துலேருந்து பட்டு வெளில வந்திருக்கணும். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளவராக குழந்தைங்களை வளர்ப்பாங்க, அவங்க வந்து சின்ன வயசில் வந்து நல்ல வசதியாகவே இருந்தாலுமே குழந்தைங்களை வந்து கஷ்டப்பட்டு எதுவுமே வாங்கி கொடுக்காம அவங்களுக்காக விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா செய்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பொறுமை இருக்கிற பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. இன்னொன்று, நீங்களும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். என்ன லாஸ்ட்டாக வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமை இருந்ததுனாக்கா அவங்க வந்து நல்ல பெரிய ஆளாக ஆகிடுவாங்க. ஸோ நல்ல வசதி வாய்ப்பு, காரு பங்களாவோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் கஷ்டப்படுற பசங்களையும் நான் பார்த்துருக்கேன். எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு லைஃபை ஸ்டார்ட் பண்ணி அந்த கார் பங்களா வச்சுருக்கிறவங்களோட ஈக்குவலுக்கு வந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு நானே ஒரு லைவ் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப லக்ஸுரியாலாம் வந்து ஸ்டார்ட் ஆகலை, பட் ஒரு பேசிக்கான லெவலில் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ நம்ம நல்லா தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து அந்த லைஃப்பில் வந்து பார்ட்னர் மட்டும் கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னாக்க இந்த உலகத்தில் என்ன வேணாலும் சாதிச்சிடலாம். ஸோ பார்ட்னர் செலக்ட் பண்ணுறதுல மட்டும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி தான், அது வந்து நான் உங்களுக்கு தனியாக ரெசிபி போடுறேன். நீங்கள் வந்து படிப்பை வந்து கவனமாக சூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, படிப்பு இந்த காலத்தில் முக்கியம், இதெல்லாம் விட முக்கியம் ஒரு லைஃப் பார்ட்னரை நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அவங்க கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா, நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தீங்கன்னா கூட உங்களை ஏதாவது பண்ணி எப்படியாவது உங்களை ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் பெருசாக கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டா, இல்லை நான் வந்து வீட்டை தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னாக்கா அதுக்குமே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க.
இன்னொன்று, நமக்கு நிறைய நோ சொல்லாதவங்களா இருக்கணும். நோ சொல்லாதவங்கன்னா அப்படினா என்ன, எதையுமே கண்டுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்கிற நிறைய டிவோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள்லேயே, ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே வந்து இந்த மாதிரிலாம் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு மேரேஜ் லைஃபுங்கிறது செட் ஆகிறதுக்கு ஒரு 8 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. இப்போ அவ்வளோ நாள் வெயிட் பண்ணலனாலும் ஒரு 5 இயர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு, உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரணும், அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். அப்போ தான் வந்து என்ன பண்ணாலும் அவங்க வந்து நோ சொல்லாமல் இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஆஹா இதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லாமல் இருக்கணும்னாக்கா அந்தளவுக்கு அந்த ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுத்துருக்கணும், அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து அவங்கக்கிட்டேருந்து நோ வந்து வராது. எப்போதுமே ஒரு சைடில் மட்டும் எந்த தப்புமே இருக்காது, ரெண்டு சைட்லேயுமே தப்பு இருக்கும். இல்லை அவங்க தப்பு செய்கிறதுக்கு தூண்டுறது நம்மளோட சைடாக கூட இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப 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 யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அந்த லைஃப் பார்ட்னர் வந்து செலக்ட் பண்ணுறது. அது பேரண்ட்ஸுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கவனத்தில் வச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் பிரியாணி அண்டு இந்த மாதிரி நெஞ்செலும்பு குழம்பு மாதிரி வந்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஹெவி கோல்டு, அதுக்கப்புறமா இந்த அல்சர் அதெல்லாம் வந்து அது சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்செலும்பு குழம்பு வந்து வச்சுட்டேன். மட்டன் பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மீன் பிடி காலம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் எப்படியும் வந்து ஐஸ் போட்ட மீன் தான் வந்து வச்சுருப்பாங்க. அதனால் நாங்கள் எப்போதுமே நாங்கள் பண்ணுவோம் என்னென்னா, நியர்பையில் இருக்கிற அந்த கடல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து போயிட்டு அந்த ஏரியாவில் போயிட்டு காலையில் வந்து போட்டில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க. அவங்க வந்து ஈவினிங் வந்துடுவாங்க ஒரு 4:30 அந்த மாதிரி போயிட்டு சில மீன்லாம் துடிக்க துடிக்க இருக்கும். ஏன்னா காலையிலே பிடிச்சதுனால அவங்களே சின்ன சின்ன டப்பு மாதிரி அந்த கேன் மாதிரிலாம் வச்சு அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி லைட்டாக உயிர் இருக்கிற கடல் மீனை மட்டும்தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். அதுதான் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஒத்துக்கும். இன்னொன்று, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோ அழுத்தமாக. நீங்கள் வந்து வீட்டில் அதுக்கப்புறமா ஒரு 3 நாள் வச்சு சமைக்கலாம். ஜென்ரலாக நம்ம வாங்குகிற கடல் மீன்லாம் ஒரு 10 நாள் பழசு, 8 நாள் பழசு, ஏன்னா அவங்க அந்த ஷிப்லேயே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு வாரம்லாம் வச்சுருந்து ஒரு வாரம் பிடித்த மீனை தான் நம்ம கொண்டுட்டு வருவாங்க. அப்படி பார்க்குறப்ப நாங்கள் வாங்குகிற மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுவோம், உள்ளே வந்து மசாலா போட்டு ஒரு 3 டேஸ் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரெசிபி மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ வந்து மட்டன் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பட்டைக்கிராம்பு தாளிச்சிட்டு புதினாலாம் போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சோண்டு புதினா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு தக்காளியும் மேலே வந்து போட்டு அந்த பிரியாணி மசாலா, இது வந்து ஹோம்மேடு பிரியாணி மசாலா, நீங்கள் வந்தாக்கா சக்தியில் வாங்கிக்கலாம், ஆச்சியை விட சக்தி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு லாஸ்ட்டாக வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் நல்லா கெட்டியான தயிர் வந்து சேர்த்துருவேன். அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக ரைஸ் எல்லாம் கடையில் வாங்குற மாதிரி விரைச்சி விரைச்சிட்டு இருக்காது. பிரியாணி ஆறி போனதுன்னா கூட ஒரு 6 விசில் வச்சுட்டு மட்டனை வந்து நான் வேக வச்சுருந்தேன், அது அப்படியே வந்து சூப்போடு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1:2 தான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன், ஏன்னா நார்மல் ரைஸில் வந்து சேர்க்க போகிறேன். அதுவே வந்து சீரக சம்பா மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நான் வந்து அரிசியை வந்து கொஞ்சம் ஊற வச்சிட்டேன். ஸோ அதனால் பிரியாணி என்றைக்கும் இருக்கிறத விட இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ வந்து ஒரு வீக்கெண்டில் தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ மார்னிங்லேருந்து என்னோடய பிளான்டிங்க்கு அந்த மணி இது இருக்குல்லையா லக்கி பேம்புக்கெல்லாம் வந்து தண்ணி எல்லாம் மாற்றிட்டு அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பிரியாணி காலையிலேயே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து வெளியில் போகிற வேலை இருந்தது. அது எதுக்குனாக்கா நம்ம வீடு வந்து வீடு கட்டுறோன்னே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டை அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கலாம், இல்லை வீட்டுக்கு எந்த நம்ம ஒரு வீடுன்னு வச்சுருந்தா ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த இடத்துக்கு போகிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு ஷாப்பிங் மாதிரின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நான் பிரியாணி வந்து இந்த மாதிரி மேலேயும் கொஞ்சம் புதினா வந்து போட்டு விட்டுறேன், ஏன்னா மேலே போட்டுட்டு நம்ம அதை திறக்கிறப்ப நல்ல ஃப்ளேவர் வந்து அப்படி சூப்பராக இருக்கும். நீங்கள் இது லாஸ்ட்டில் வேணாக்கா கொஞ்சோண்டு எலுமிச்ச பழம் சாறு கூட வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நெய் போட்டுப்பேன், ஏன்னா அந்த பிரியாணியில் வந்து ஃபுல்லுமே நெய்யில் செய்யக்கூடாது. செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும் பிரியாணி, அந்த வாசத்துக்கும் அந்த ஃப்ளேவருக்கும் மட்டும் நம்ம வந்து நெய் போட்டுப்போம். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம், பட் நான் வந்து ஊற்றலை, என்ன தயிர் போட்டிருக்கோம், கொஞ்சம் தக்காளி வந்து நான் தூக்கலாக தான் போட்டிருக்கேன், அதனால் நான் வந்து எதுவும் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது பிரியாணி மற்ற நாளை விட, ஏன்னா பாப்பாக்காக நான் கொஞ்சம் காரம் கம்மியாகவும் செஞ்சுருந்தேன், ரொம்ப 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 அருமையாக இருந்தது. பாருங்க எவ்வளோ உதிரி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு கொஞ்சம் மத்தியானம் சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு வெளில வந்து கிளம்பியாச்சு, ஏன்னா அது வந்து ட்ரேட் சென்டர்
ஸோ நந்தனமில் வந்து அந்த ட்ரேட் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஹோம் நீட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா பிளாட்ஸ் நிறையா கிடைக்கும். நீங்கள் கட்டவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட பைசாவே இல்லைன்னாலும் பரவாயில்ல, சும்மா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள் என்னத்தை அதிகமாக பார்க்குறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப்பில் கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் எல்லா வாரமுமே வந்து ஏதோ ஒன்று போகிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம் அப்படின்னு இல்லாமல் உங்ககிட்ட சல்லி காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு 10 வருஷமாக பண்ணுறோம், அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ நாங்கள் எங்கள்கிட்ட பைசா இருக்கோ இல்லையோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இது தான் பண்ணோம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினோம். ஸோ எங்ககிட்ட அப்போல்லாம் பைசாலாம் இருந்ததுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன், பைசாவே இல்லாமல் இந்த மாதிரி ட்ரேட் சென்டரு எங்கே வந்து இந்த மாதிரி எக்ஸ்போ போட்டிருக்காங்களோ வந்து போயிடுவோம். அங்கே பிளாட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுலேருந்து ஒரு நிறைய பேம்ஃப்ளெட் வீட்டுக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு ஸ்டாலை முடிச்சுட்டு இன்னொரு ஸ்டாலுக்கு அவங்க மாறிட்டுருக்காங்க. அந்த மாதிரி பேக் ஃபுல்லும் பேம்ஃப்ளெட்ஸ் தான் இருக்கும். அதை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அதை பார்க்க பார்க்கவே எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க, அப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து எடுத்து புரட்டி புரட்டி பார்த்து அதுக்கு இருக்கிற நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி கேட்டு இப்படியெல்லாம் அலைஞ்சி கடைசியில் அதில் நாங்கள் எதுவும் வாங்கலை. அந்த மாதிரி பார்த்து 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 அது எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி ஒரு தேடலும் அதுக்கான ஒரு வேலைகளும் எங்களுக்குள்ளே நமக்கே அறியாமல் எங்களுக்குள்ளங்கிறத விட நமக்கே அறியாமல் அது வந்து நமக்கு நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அந்த பிளாட்டை சேல் பண்ணுவாங்க. பிளாட்டு, ஃப்ளாட்டு, வில்லா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும், அந்த ஸ்டால்குள்ளே வந்து தெரியாமல் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோம் டெக்கர் தான் நாங்கள் ஆக்சுவலாக தேடி போனது. ஹோம் டெக்கர் அண்ட் இன்டீரியருக்கு தான் இந்த கிளாஸ் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிளானில் 3D வந்து போட்டிருந்தோம். நான் வேணால் இந்த பிக்சர் வேணால் உங்களுக்கு இப்போ இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து ஒரு 1 feet வந்து 1500-2000 அந்த ரேஞ்சஸ் வரைக்குமே இருக்குது. அது அப்படியே நம்ம உள்ள லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா நம்மளோட டஃப் அண்ட் கிளாஸில் லைட்டாக வாட்டர் லீக்கேஜ் இருக்கு, அதுக்காகவுமே வந்து தேடி போனோம் நம்ம. அப்படி ஒன்று ஒன்றா நாங்கள் தேடி போயிட்டே இருக்க புது புது ஐடியாஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான கிளாஸ் ஐட்டம் ஒவ்வொரு ஸ்டால் வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டால்லையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து பெயிண்ட், நம்ம வந்து பெயிண்ட்னா பிராண்டட் பெயிண்ட் தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்ம அந்த பேஸ் லெவல், அதாவது வந்து மார்க்கெட்டில் புதுசாக இருந்திருக்கும், ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக இருக்கும், அதில் ப்ரீமியம் போயிட்டோன்னா நம்ம வந்து ஏஷியன் இந்த மாதிரி, JSW இந்த மாதிரியில் பேசிக் போனதோட காஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு இன்னும் பெயிண்டிங்லாம் வேறு கொஞ்சம் முடியல. சரி ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கலான்ட்டு நிறைய ஐடியாஸ் வந்து கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து வீட்லேயே இருந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு மைண்டும் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷ் ஆகும், நமக்கு ஆசைகள் வரும். ஆசை வந்தது அப்படின்னா தான் அதுக்காக நம்ம வேலை செய்ய ஆரம்பிப்போம். எங்கள் சிஸ்டர் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், நாங்கள் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும், எல்லாராலையும் முடியும். எங்களால் முடியுது அப்படிங்கிறப்ப எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியும். ஸோ அடுத்தது வந்து நம்மளோட ராயல் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் மஸ்கிட்டோ நெட், அவங்கக்கிட்ட இருக்கிற மஸ்கிட்டோ நெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அந்த ப்ளீட்டர் டைப்பு, ஷட்டர் டைப்பு, ஓப்பனபிள், வெல்க்ரோ, இந்த மாதிரி A to Z உங்களுக்கு எல்லா விதமான அந்த நெட்ஸுமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் சென்டரில் பார்த்துட்டு நாங்கள் புக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு 10% ஆஃபருமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் இவங்களுக்கு மட்டும் நான் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா, இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து இவங்கக்கிட்ட தான் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி எனக்கு மஸ்கிட்டோ நெட்ஸுக்கான கொட்டேஷன் இவங்கக்கிட்ட தான் வாங்கியிருக்கோம், இவங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கர்டைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதனால் வந்து இவங்க அந்த மெஷர்மெண்ட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது சீக்கிரமாக நம்மளோட பர்சனலாக வரும் வீடியோ, அது வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே போடுறேன். இது வந்து ராயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான கர்டைன்ஸுமே இருக்குது. நான் இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு மஸ்கிட்டோ நெட் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹை ரூஃப்காக இருக்கட்டும், இல்லை நம்மளோட OTSக்கு அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரிமோட் சென்சார்லேயே வந்து நீங்கள் ஓப்பனபிள் ஷட்டர்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஃபுல்லுமே சென்சார்லேயே இருக்கும். உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250-300 அந்த ரேஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இன்னும் கார் பார்க்கிங்க்கு லைட் வைக்கவே இல்லை. இங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நிறைய வந்து ஐடியா கிடச்சிது, நிறைய லைட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ட்ரேட் சென்டரில் போகிறவங்க வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணவங்களாக இருப்பாங்க, இன்னும் பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்கக்கிட்டெல்லாம் வாங்குறப்ப நமக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ராயல் ஃபேப்ரிக்ஸில் வந்து நிறைய பிளைண்ட்ஸும் இருக்குதுன்னு சொன்னால, பிளைண்ட்ஸ் அண்ட் கர்டைன்ஸ் எல்லா விதமான அந்த ஃப்ரெஞ்ச் டைப் ஹவுஸ்க்கானது, உங்களுக்கு வந்து அந்த ஜீப்ரா மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்த வுட்டன் பேட்டர்னு அவுட்டோருக்கு போடுவோம்னா நம்ம பால்கனிக்கு, அந்த மாதிரி வந்து PVC மெட்டீரியல்,
சாஃப்ட் லெதர் ஃபினிஷு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்லேயுமே வந்து அவங்க வச்சுருக்காங்க. அவங்களோட ஸ்டாலுமே வந்து அங்கே இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப்பில் ஒரு புது ஐடியா அண்ட் மோட்டிவேஷனல் கிடைக்கும். தேங்க்யூ, பை.